ஸோ ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நேற்றுலேருந்து ஒரு டாக் ஆஃப் த டவுனாக ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கு நம்ம தமிழகத்தில். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இன்றைக்கி பேசப்பட்டிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் புதுசாக ஒரு கட்சி தொடங்கப்பட்டிருக்குங்க. அது வேறு யாரதும் இல்லை, நம்ம இளைய தளபதி இன்னும் தளபதியாக மாறிய திரு விஜய் அவர்களோட அந்த கட்சி நிறுவனம் தான் துவங்கப்பட்டிருக்கு. அதுக்கான அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 2/2/2024 அன்றைக்கி வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது நேற்று அறிவிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து கட்சியோட நேமுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னே சொல்லலாம். இதில் எங்கேயுமே வந்து இந்த திராவிடம் அப்படின்ற ஒரு இது வந்து கலக்கலை. அவங்க வந்து புதுசாக வந்து அறிவிச்சிருக்காங்க அந்த கட்சியோட பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம். ஸோ அதுதான் கட்சியோட நேமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. வாங்க, இது எப்படி போகுது, என்ன மாதிரியான விஷயங்களை வந்து இவங்க கொண்டிருக்காங்க, இவங்க எந்த மாதிரியான கோட்பாடுகளை வந்து சொல்ல வராங்க அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்டே டியூன், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை பனையூரில் விஜய் மக்கள் இயக்க மாவட்ட தலைவர்களுடன் நடிகர் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். சென்னை பனையூரில் விஜய் மக்கள் இயக்கத்தின் தலைமை அலுவலகம் உள்ளது. இங்கு விஜய் மக்கள் இயக்க அனைத்து மாவட்ட தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளை நடிகர் விஜய் இன்று சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். சென்னை, கோவை, திருச்சி, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 150 மேற்பட்ட நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். முக்கிய செய்தியை பார்க்கிறோம். நடிகர் விஜய் அரசியல் கட்சியை தொடங்குவதற்கான ஒப்புதலை இன்று காலை நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் ஒப்புதல் கொடுத்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கட்சியின் தலைவராக விஜய் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியை பார்க்கிறோம். நடிகர் விஜய் அரசியல் எனக்கு வந்து அரசியல் பண்ணும்பொழுது அந்த அரசியல்ல வந்து லஞ்சம் ஊழல் இருக்கக்கூடாது, லஞ்சமற்ற ஒரு நாடா வந்து நம்ம தமிழகம் வந்து திகழணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் மெயினான ஒரு விஷயத்த வந்து அவர் வந்து அதுல வந்து உரக்க சொல்லியிருந்தாருனே சொல்லலாம். ஸோ அது கேட்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பட் இது எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுன்றது எனக்கு தெரியல. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எங்குமே லஞ்சம், எதிலுமே லஞ்சம்ன்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நம்ம தமிழ்நாடே வந்து போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாகவும் நானும் நிறைய வந்து அதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், அதெல்லாம் நானும் வந்து பார்த்துருக்கேன். ஸோ அதனால் அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ப்ளஸ் இதில் வந்து என்னன்னா, இப்போ வந்து லஞ்சம் இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, லஞ்சமற்ற ஒரு தமிழகத்தை உருவாக்குவேன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, இவங்க அப்போ எந்த மாதிரியான ஒரு சில கொள்கைகளை வந்து அவங்க பின்பற்ற போகிறாங்க அப்படின்றத அவர் கூடிய சீக்கிரம் அதையும் வந்து அறிவிக்கிறேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் தேர்தல் வந்து வருதுங்க. இன்னும் கூடிய விரைவில் வந்து பிரதமர் தேர்தல் வருது. இன்னும் ஓரிரு 2 வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் தேர்தல் வருது. ஸோ அந்த தேர்தலில் எங்கள் கட்சி யாருக்குமே சப்போர்ட்டும் கிடையாது, யாருக்கும் ஆதரவும் கிடையாது. நாங்கள் இந்த பிரதமர் தேர்தலில், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற பிரதமர் தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் யாருமே போட்டியிடலை அப்படின்றதையுமே வந்து தெள்ள தெளிவாக வந்து அந்த அறிக்கையில் வந்து அவங்க சொல்லிட்டாங்க. தமிழ் சினிமாவில் தளபதி பட்ட அவமானத்தை வேற எந்த நடிகனும் பட்டது இல்லடா. இப்பேற்பட்ட ஜென்டில்மேன் அஜித் மிஸ்டர் ரெண்டு நடிகர் விஜய்க்கு பின்னாடி அந்த பகுதியில மட்டும் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கறத இன்றைக்கு தமிழகமும் மத்திய அரசாங்கம் புரிய வேண்டிய ஒரு சூழல் உருவாயிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இவர் மேல வந்து பாத்தீங்கன்னா வைக்கப்பட்ட குற்றச்சாட்டும் சரி, அவருக்கு வந்து ரொம்ப இடையூறு கொடுத்ததும் சரி, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆட்கள் மட்டும்தான். அவருக்கு வந்து நிறைய இடையூறுகள் கொடுத்து அவரை வந்து அவரோட வேலையை சரியா செய்ய விடாம பண்ணியிருக்காங்க. பிளஸ் அவரோட படங்கள் நிறைய நிறுத்தப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் ஒரு மனுஷனை வந்து ரொம்ப ரொம்ப வந்து டிப்ரெஸ் கொண்டு போயிட்டு, இப்போ வந்து என்ன அப்படின்னா, நீங்க பவர்ல இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் பண்றீங்கன்னா, அப்ப நான் பவருக்கு வந்தா நான் என்ன மாதிரியான விஷயங்கள் மக்களுக்கு பண்ணுவேன், பிளஸ் அதே மாதிரி அநீதி பண்ற உங்களுக்கும் நான் என்ன பண்ணுவேன்றதை அவர் வந்து பாடமா புகத்துறதுக்காக கூட வந்து மேபி கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம்.
இந்த கட்சியில முதல்ல தமிழக வெற்றி கழகம் வந்து என்ன முடிவெடுக்க போகுதுன்றதையும் நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பிளஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கொள்கை கோட்பாடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து மக்கள் மத்தியில் கண்டிப்பாக பேசப்படும். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆலப்புறான் தமிழ்னு நாங்கள் சொல்லணும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா பிரதான கட்சிகளாக இருக்க திமுகவும் சரி அதிமுகவும் சரி ஆல்ரெடி ஆண்டு கொண்டுட்டு தான் இருக்காங்க. மாற்றி இவங்க ரெண்டு பேர் தான் ஆள்றாங்க. ஒரு பெருசாக மாற்றம் ஏற்பட்டுதான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து அதுவுமே க்வெஸ்சன் மார்க் தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த சொற்ப கட்சிகளான ஒரு ஒரு சில கட்சிகள் மட்டுமே நமக்கு வந்து மைண்டில் நிற்கும் இல்லையா. ஸோ இப்போ அதிமுக திமுக தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி ப்ளஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி ப்ளஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்டிகே எஸ் நம்ம சீமான் அண்ணாவோட கட்சி. ஸோ இவங்க எல்லாம் தான் வந்து நமக்கு வந்து முக்கியமாக தெரிகிறாங்க. ஓகே ஒருத்தரை மறந்துட்டாங்க அவரையும் சொல்லிடுறேன். ஸோ மக்கள் நீதி மையம் கமல்ஹாசன் சார் அவங்க கட்சியுமே சரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து இப்போ பரிச்சயமாக இருக்குது. ப்ளஸ் இதில் வந்து ஆடான ஒரு கட்சி வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணாவோட கட்சி. ஸோ இப்போ இது வந்து இவர் பிரபலம் இவர் ஒருத்தர் தான் ஃபேமில் இருக்காரு அப்படின்றத வந்து நம்ம வந்து எல்லாருமே வந்து சொல்கிற ஒரு விஷயம் தான். ஓகே நின்னா அவர் மட்டும் தாங்க ஜெயிப்பார் மற்றவங்க யாரும் ஜெயிக்க மாட்டாங்கன்றது கண்டிப்பாக கரெக்ட் தாங்க நானும் இல்லைன்னு சொல்லல. பட் இந்த பொறுப்பு இந்த 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 மினிஸ்டர் போஸ்ட்டும் சரி எம்எல்ஏ போஸ்ட்டும் சரி இது யார் யாருக்கெல்லாம் தராரு யார் யாரெல்லாம் உள்ளே வரப்போகிறாங்க இந்த கட்சிக்குள்ளே கூடிய சீக்கிரம் அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போது இந்த டிவிகே கட்சி வந்து பார்த்தீங்கன்னா 2026 செயல்படுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ப்ளஸ் அதுக்கு முன்னாடி இந்த 2.5 வருஷ கேப்பில் வந்து அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்கன்றதையும் நம்ம வந்து ஊர்ந்து கவனிக்க வேண்டியது இருக்குது. ப்ளஸ் மக்களும் அதை கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஏன்னா எடுத்த உடனே கட்சி பேரை சொல்லிட்டேன் ஓகே இப்போ ஒரு மாநாடு நடத்தி நான் வந்து கொடியும் சின்னத்தையும் நான் அறிவிச்சிட்டேன் அப்படின்னா முடிஞ்சிருச்சா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. மக்களுக்கான விஷயங்கள் அதில் என்ன இருக்கு அந்த கட்சி என்ன பண்ண போகுது மக்களுக்கு அப்படின்றது முக்கியமான விஷயம். ஸோ அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த அதிரடியாக கர்ப்பிணி பெண்களுக்கான இலவச ஆட்டோ சேவையை துவங்கி வைத்துள்ளது சிதம்பரம் பகுதியை சேர்ந்த விஜய் மக்கள் இயக்கம். சிதம்பரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றளவில் மருத்துவமனைக்கு செல்லும் கர்ப்பிணிகள் இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ள இந்த ஊர்ல ஒரு உசுரான மத்த பகல் இலவச ஆம்புலன்ஸை இறக்கி இருக்கும் தளபதி விஜய் மக்கள் இயக்கம். ஒருபுறம் விஜயின் வெள்ள நிவாரண சேவைகள், மறுபுறம் களம் இறக்கப்பட்ட இலவச ஆம்புலன்ஸ் சேவை முதற்கட்டமாக கன்னியாகுமரியில் வழங்கப்பட்டிருக்கிறார். இப்போ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அவருக்கு எரியப்பட்ட விமர்சனங்கள் நெகட்டிவ் திங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து எல்லாத்தையும் ஒன்னொன்னா சேகரிச்சு வச்சிருக்காரு. ஏன்னா அதை தான் கோட்டையா எழுப்பி அவர் வந்து அது மேல உட்கார போறாரு முதலமைச்சரா அப்படின்றது என்னோட அசம்ஷன். என்னோட ஆசையும் கூட இந்த மனுஷனுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்துருச்சு இருக்கட்டும் அந்த கஷ்டத்தெல்லாம் வந்து அவர் வந்து தாண்டி வந்துட்டார்னே சொல்லணும். இப்போ உடம்புல ஒரு சின்ன காயம் கூட இல்லை. என் உடம்புல காயம் இல்லைன்னு யார் சொன்னா? நம் தலைவன் இப்போதும் ராஜனடா விழுந்தாலும் வள்ளக்கரம் வீழாது தானே பொன்னோடு மண்ணல். இவன் ஒருத்தன் தான் இவனு ஒளிஞ்சிட்டான்னு மட்டும் நினைக்காதீங்க. எனக்கு பின்னால விஜய் தமிழ்நாட்டு சிங்க தமிழம் வாராரு அறுப்பு சூரியனா கம்பீரமா வாராரு சனங்களுக்கு பந்தாளியா வாராரு வாரி கொடுப்பதில வரலாற வாராரு ஐயா ஊர்வரத்தில் ஆராத்தி எடுத்த ஆகாச சூரியனை ஆசபனும் நீவாது. எனக்கு தேவை பதவி பண அதிகாரம் எல்லாம் இல்ல சார், என் சனங்களோட நிம்மதி. ஆக்சுவலாக ஏனோ தானோ வந்து கட்சி ஆரம்பிக்கலைங்க. அவர் வந்து தெளிவாக கரெக்டாக பிளான் பண்ணி ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காருனே சொல்லணும். அதுக்கான விஷயங்கள் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் எப்பவுமே பேசும் பொருளாகவே இருந்திருக்காரு. 2011 அண்ணாதாரைக்கு ஆதரவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த உண்ணாவிரதத்தில் கலந்துருக்கிறதும் சரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அவர் ஆதரவு கொடுத்ததும் சரி டிமானிடைசேஷன் நடந்தப்போ அந்த அந்த ஒரு கருப்பு பணத்தை ஒழிக்க போறோம்னு சொல்லி மத்திய அரசு எடுத்த முடிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சதும் சரி
இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் மேனாக அவரை வந்து ரொம்ப ரொம்ப வந்து மக்கள் மத்தியில் பேச வச்சதுன்னே சொல்லணும். ப்ளஸ் இது முக்கியமான விஷயங்க, தூத்துக்குடியில் அந்த துப்பாக்கி சூடு நடந்தப்ப எல்லார் வீட்டுக்கும் போய் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுதல் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நம்மளோட அனிதா அவங்க இறந்தப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கும் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆறுதல் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ள நிவாரண நிதி கொடுத்ததும் சரி, அந்த பசங்களுக்கு மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சொந்த காசில் வந்து காசுகளை தொகை கொடுத்ததும் சரி, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டாக வந்து மனுஷன் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஸ்மார்ட் மூவ் தான். ஓகே, இன்னைக்கு இருக்க விஷயத்தில், இன்னைக்கு இருக்க காலகட்டங்களில் 2026 யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர்ஸாக மாறுறாங்க. ஸோ அவங்கள நோக்கி கூட இவரோட அந்த ஒரு நகர்வு இருக்கும்னு சொல்லி நான் நம்பலாம். ஸோ நம்ம அது காலம்தான் பதில் சொல்லணும், அதையும் பொறுத்தது நம்ம பார்க்கலாம் எப்படி வந்து இவரோட மூவ்ஸ் இருக்கு அப்படின்றத. ஸோ இது மட்டும் இல்லாமல் அவர் தெளிவாக இன்னொரு சில விஷயங்களும் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கட்சி ரொம்ப ரொம்ப தீர்க்கமாகவும் தெளிவாகவும் இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் அது. ஆக்சுவலாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா மதவாதத்துக்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்டு என்னோட கட்சி செயல்படும். இதை வந்து என்னன்னா, இப்போ நம்ம தமிழகத்திலையும் சரி ஓவரால் இந்தியாலையும் சரி நம்ம வந்து பிரிவினையாக தான் இருக்கோம். அதாவது ஜாதி ரீதியாகவும் சரி மத ரீதியாகவும் சரி நம்ம பிரிவினையாக இருக்கோம். அந்த பிரிவினை இருக்கக்கூடாது. என்னோட ஆட்சி காலகட்டங்களில் இந்த பிரிவினை இல்லாமல் நான் வந்து அரசியல் செய்வேன் அப்படின்றதையும் அவர் தெல்ல தெளிவாக வந்து அந்த அறிக்கையில் வந்து சொல்லியிருக்காரு. இதில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயம் என்ன, ஆஸ் அ ஒரு ஃபேனாக நாங்கள் வந்து வருந்தக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அவர் அதையும் தெளிவாக சொல்லிட்டார், நான் வந்து இதுக்கப்புறம் அரசியலுக்கு முழுநீள அரசியல்வாதியாக மாறிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் படம் நடிக்க மாட்டேன், நான் ஒத்துக்கிட்ட கமிட்மெண்ட்ஸ் வரைக்கும் முடிச்சு கொடுத்துட்டு முழுசாக வந்து நான் என்னை வந்து அரசியல் ரீதியாக வந்து நான் என்னை வந்து நான் என்னோட வழிய பணியை வந்து நான் செய்ய போகிறேன் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லிட்டாரு. ப்ளஸ் அது மட்டும் இல்லைங்க, அவர் இது வரைக்கும் செஞ்சது எல்லாமே வந்து அவரோட வேலை சரிங்களா. ஸோ ஆனால் இப்போ அவர் செய்ய போகிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மக்களுக்கான ஒரு சேவையாக தான் நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்றதையும் தெல்ல தெளிவாக வந்து அந்த அறிக்கையில் வந்து அவர் சொல்லிட்டாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் ரொம்ப ரொம்ப அட்மேரிங்காக இருக்குது. இந்த மனுஷன் வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் ஆவலா அப்படின்றதையும் வந்து அந்த ஆவலை வந்து தூண்டுதுனே சொல்லணும். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஆஸ் அ ஒரு ஆக்டராக ஒரு ஹீரோவாக அவர் இன்னும் மென்மேலும் வந்து அவர் நிறைய படம் நடிக்கணுன்றதுதான் எங்களோட ஆசை. ஆனால் விஜய் நான் எடுத்திருக்க இந்த முடிவுமே வந்து எங்களுக்கு ஒரு விதத்தில் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ஒருத்தரால் ரெண்டு விஷயத்த வந்து பண்ண முடியாதுங்க. அதுவும் வந்து ஆக்டிங் வந்து சாதாரண விஷயம் கிடையாது, அதுக்கான மெனக்கெடலும் அதுக்கான டைமும் வந்து அவர் ரொம்ப ஒதுக்க வேண்டியது இருக்குது. அது அவர் கட்சிக்கு வந்துட்டார்னா கண்டிப்பாக வந்து அது பாதிப்பை தான் ஏற்படுத்தும். ப்ளஸ் வந்து அவரோட கட்சிக்கு அது நல்லதும் இல்லைன்றது வந்து அவர் முடிவெடுத்ததுனால மட்டுமே இந்த தீர்க்கமான ஒரு முடிவை வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவர் சொல்ல போய் தான் இப்போ வந்து இன்னைக்கு இந்த விஷயம் வந்து டாக் ஆஃப் த டவுனாக நேற்றும் சரி இன்றைக்கும் சரி பேசப்பட்டுட்டே இருக்குது. பார்க்கலாம் இப்போது என்ன மாதிரி இவர் வந்து செயல்களும் செயல்பாடுகளும் இருக்க போகுது அப்படின்றத. ஸோ ஸ்டே டியூன், இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு நம்ம லெட்ஸ் ட்ரை வித் ஷோ யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஆல் ஐக்கான் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த வீடியோக்கும் ஒரு லைக்கை போட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.